இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, கூகுள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க, ஃப்ரீ ஆன்லைன் கோர்சஸும் அப்ளை பண்ணுறாங்க. அதே போல் வந்து நீங்கள் அமௌண்ட் பே பண்ணி படிக்கிற ஆன்லைன் கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதை நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கூகுள் தரப்பில் வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது எப்படி அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம், அது எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி படிக்கிறது அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இதுதான் அஃபிஷியல் வெப்சைட். ஸோ அந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் வந்து இந்த வீடியோக்கு கீழே கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தானே இருக்கும். இதில் கெட் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா கே மேலே வந்து சைன் இன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். ஆல்ரெடி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஸோ டைரெக்டாக நீங்கள் சைன் இன் பண்ணலாம். அப்படி ஒரு ரிஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன்ஸ் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கடுத்தது கெட் ஸ்டார்ட் அப்படிங்கிற பட்டனை வந்து கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ கேட்டகரி வைஸாக என்னென்ன கோர்சஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதுனா சைடில் வந்து ஃபில்டர் பட்டன் இருக்குது, அதை வச்சு நீங்கள் இதில் வந்து கிளம்ப முடியும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ ரிஜிஸ்டர் அப்படிங்கிற பட்டன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பட்டனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சைன் இன் வித் கூகுள், சைன் இன் வித் ஜிமெயில் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ நீங்கள் கூகுள் மூலமாகவும் லாகின் பண்ணலாம், அல்லது உங்களோட இமெயில் ஐடியை வச்சும் நீங்களும் லாகின் பண்ணலாம். ஸோ ஜிமெயில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும். ஜிமெயில் ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னா, இல்லை வேறு மெயில் ஐடி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா செகண்ட் ஆப்ஷனை வச்சு நீங்கள் வந்து லாகின் பண்ண முடியும். நான் செகண்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்து என்னோடய மெயில் ஐடி வந்து டைப் பண்ணுறேன். ஒன்ஸ் டைப் பண்ணிவிட்டு நான் நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் நேம் கேட்குது. ஸோ அதை கொடுத்துட்டு உங்களோட பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த வெப்சைட்டில் கொடுக்க வேண்டிய பாஸ்வேர்டு. நீங்கள் இந்த வெப்சைட்டுக்கு லாகின் பண்ணுறதுக்கு என்ன பாஸ்வேர்டு வேணும்னு விரும்பப்படுறீங்களோ அந்த பாஸ்வேர்டு வந்து கொடுங்க. கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிற பட்டனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் தேர், ப்ளீஸ் ஆக்டிவேட் யுவர் டிஜிட்டல் அன்லாக்டு அக்கௌண்ட் பை கிளிக்கிங் லிங்க்ஸ் இமெயில் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ உங்களோட இமெயில் ஐடிக்கு கன்ஃபர்மேஷன் மெயில் ஒன்று வந்திருக்கு. ஸோ உங்களோட இமெயில் ஐடி வந்து செக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்திருக்குது, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களோட மெயில் ஐடி வந்து கன்ஃபர்மேஷன் ஆகிடும். ஸோ யுவர் இமெயில் மேபி ஹேஃபின் யுவர் இமெயில் ஹேஸ் பீன் வெரிஃபைட் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து கோர்ஸ் வந்து படிக்க முடியும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் லாகின் பண்ண உடனே உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கேட்குது. ஸோ அந்த பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கொடுங்க. ஸோ உங்களோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குது, என்ட்ரி பண்ணுங்கள். அதுக்கடுத்து இமெயில் ப்ரிஃபரன்ஸில் வந்து என்னென்ன உங்களுக்கு வேணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட பாலிசிஸை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. ஸோ கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வெல்கம் டு யுவர் டிஜிட்டல் அன்லாக், ஃபைண்ட் கோர்சஸ், வாட் வீடியோ வாட்ச் வீடியோ டியூட்டோரியல் அண்ட் டெஸ்ட் யுவர் நாலேஜ் அப்படின்னு சொல்லி வந்துருக்கு. ஐஎம் ரெடி அப்படிங்கிற பட்டனை வந்து செலக்ட் பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன கோர்ஸ் படிக்கணும்னு விருப்பப்படுறீங்களோ ஸோ அந்த கோர்ஸை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். சைடில் வந்து ஃபில்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு கேட்டகரி வைஸாகவும் கோர்ஸ் லென்த் வைஸாகவும் வந்து நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ண முடியும். அதே போல் வந்து ஃப்ரீ சர்டிஃபிகேட்டும் பெய்ட் சர்டிஃபிகேட்டும் அதுவும் வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ண முடியும். நான் வந்து ஃப்ரீ சர்டிஃபிகேட் அப்படின்னு சொல்லி நான் அதாவது ஃபில்டர் பண்ணுறேன். ஸோ ஃப்ரீ சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கோர்சஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த கோர்சஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக வந்து படிக்க முடியும். ஸோ படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பெய்டு சர்டிஃபிகேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா கோர்சஸ் இருக்குது. ஸோ அந்த கோர்சஸ் நீங்கள் படிக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அதையும் வந்து படிக்க முடியும். ஸோ நான் ஃப்ரீ கோர்சஸில் வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற கோர்சஸ் வந்து நான் செலக்ட் பண்ணுறேன். ஒன்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ நீங்கள் வந்து இதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து படிக்க முடியும். அந்த கோர்ஸ் வந்து எவ்வளோ டியூரேஷன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கோர்ஸை நீங்கள் ஃபுல்லாக படித்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கு கூகுள் வந்து அவங்க கூகுள் தரப்பில் இருந்து வந்து உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீ கோர்ஸுக்கு ஃப்ரீ சர்டிஃபிகேட்டாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் பெய்டு கோர்ஸுக்கு வந்து நீங்கள் பெய்டு வந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு நீங்கள் கோர்ஸ் படிச்சிங்க அப்படின்னா ஸோ அதை நீங்கள் கோர்ஸ் படித்து முடித்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் தரப்பில் வந்து சர்டிஃபிகேட் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த லாக்டவுன் சுச்சுவேஷனில் நீங்கள் இதை மட்டும் பண்ண முடியும். ஃப்ரீ கோர்ஸஸ் பண்ணி நீங்கள் கூகுள் தரப்பில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் வாங்க முடியும். இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு இது இதை பற்றி தெரியணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.
இதை பற்றி நீங்கள் கருத்து தெரிவிக்க விருப்பப்பட்டீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலையும் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இது ஃபர்தராக வந்து நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் எப்போல்லாம் புது வீடியோ போடணும் அப்போல்லாம் உங்களுக்கு மெயில் மூலமாகவே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோவோட மறுபடியும் ஒரு சந்திக்கிறேன். தேங்க்யூ.